விஜய் சேதுபதி அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் நிலவி வரக்கூடிய நிலையில இந்த சூழ்நிலைய இந்த விஷயத்த ஈழ மக்கள் எப்படி அணுகிறாங்க, இந்த விவகாரத்தை ஈழ மக்கள் எப்படி பாக்குறாங்க சார்? வெள்ளை அடிப்பு செய்யக்கூடிய வகையிலான ஒரு பேரினவாத அரசோடு சேர்ந்து கொண்டு இயங்குகிற போது அவரை வைத்து எடுக்கப்படும் படம் எவ்வாறான அரசியலை கொண்டு செல்லும் என்கிற அச்சம். 800 திரைப்படத்தினுடைய முதல் கட்ட முன்னோட்ட காட்சி வெளிவந்ததுல இருந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பு நிலவிட்டு இருக்கு. எந்த மாதிரியான அரசியலை அந்த படம் பேசுதுன்னு உங்களால யூகிக்க முடியும்? முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் சொல்லும் போது இலங்கையினுடைய இன அரசியலை தொடாமல் அதை சொல்ல முடியாது. போர் முடிவடைந்த சூழலை தான் இந்த நாள் என் இனிய நாள் அப்படின்னு நான் சொன்னேனே தவிர, மக்கள் வந்து கொன்று குவிக்கப்படுவதை எண்ணி நான் அதை கருத்தில் வைத்து நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் நியாயப்படுத்தியிருக்காரு. இத்தனை நாட்களா நியாயப்படுத்தாத அவர் இந்த பயோபிக் வெளிவரக்கூடிய சமயத்துல மட்டும் இதை நியாயப்படுத்துறதுக்குண்டான நோக்கம் என்னவா? அவர் கூறுவதை போல் போர் முடிந்தது குறித்து தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றுதான் அவர் சொன்னார். அது உண்மை. ஆனால் அந்த போர் எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பதுதான் இங்கே கேள்வி. பட்டவனுக்கு பக்கத்திலே இருந்து ஆறுதல் சொல்வது முக்கியமா, அல்லது நீ படிப்பதற்கு பேனாவும் நீ பள்ளிக்கூடம் செல்வதற்காக புத்தகங்களும் கொடுக்கிறேன் என்று சொல்வதா என்பதுதான்? இலங்கை தமிழனாக பிறந்தது என்னுடைய தவறா அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்காரு. இலங்கை தமிழனாக பிறந்து விட்டு இலங்கையிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலையை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தரப்போடு நீங்கள் சேர்ந்து நிற்கிறீர்களே என்பதுதான் இந்த இலங்கை தமிழர்களுடைய. கிரிக்கெட் என்பது இலங்கையிலே தமிழின அழிப்புக்கு எதிரான ஒரு களமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியிலே தான் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது கூட சிங்களவர்களும் சரி, ஈழத்தமிழர்களும் சரி, மலைவாழ் தமிழர்களும் மலையக தமிழர்களும் சரி, வெவ்வேறு கிடையாது, எனக்கு எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு புறத்திலே இப்படி எல்லாம் நாங்கள் எதிர்ப்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டாலும் கூட, இன்னொரு பக்கத்திலே இந்த ஆட்சியாளர்களை தெரிவு செய்பவர்கள் யார் என்று கேட்டால் இதே அப்பாவி மக்கள் தான். ஒருவேளை இந்த திரைப்படத்தில் இந்த அரசியல் சரியாக கையாளப்படாமல் இருந்தால் இது எந்த மாதிரியான எதிரொலி ஈழ மண்ணிலும் சரி இலங்கையிலும் சரி எது மாதிரியான எதிரொலி விளைவிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களது தூர பார்வை நிகழ்ச்சி. நேயர்களே, இன்று நமது தூர பார்வை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இலங்கையின் உதய நாளிதழின் முன்னாள் பத்திரிகையாளரும் செம்மன் பார இதழின் நிறுவன ஆசிரியருமான திரு பிரேமானந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிறையவே இருக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் நரேன், எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப இந்த 800 திரைப்படம், அதாவது இலங்கையின் பிரபல கிரிக்கெட் வீரரான முத்தையா முரளிதரனுடைய வரலாற்று திரைப்படமான 800 திரைப்படத்தின் முதல் கட்ட காணொலி காட்சி வெளியானதிலிருந்து பெரும் சர்ச்சை நிலவி கொண்டு வருகிறது. திரைத்துறை சார்ந்தும் சரி, அரசியல் வட்டாரங்களிலும் சரி, அதில் நடிக்க இருக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் நிலவி வரக்கூடிய நிலையில இந்த சூழ்நிலைய இந்த விஷயத்த ஈழ மக்கள் எப்படி அணுகிறாங்க, இந்த விவகாரத்தை ஈழ மக்கள் எப்படி பாக்குறாங்க சார்? தமிழ்நாட்டை போலவே ஈழத்திலையும் ரெண்டுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு விளையாட்டு வீரனுடைய ஒரு பயோபிக்கை வந்து விளையாட்டு வீரனுடையதாகவே பார்க்க வேண்டும், அதை அரசியலாக்க கூடாது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே ஒரு பாதிக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள்ளான ஒரு சமூகத்தை சார்ந்த அல்ல அதனோடு சேர்ந்த ஒரு சகோதர சமூகத்தை சார்ந்த ஒருவர் அந்த அரசியலை வெள்ளை அடிப்பு செய்யக்கூடிய வகையிலான ஒரு பேரினவாத அரசோடு சேர்ந்து கொண்டு இயங்குகிற போது அவரை வைத்து எடுக்கப்படும் படம் எவ்வாறான அரசியலை கொண்டு செல்லும் என்கிற அச்சமும் அதனால் எழுகிற எதிர்ப்புணர்வும் இங்கேயும் இரண்டு பக்கங்களும் இருக்கின்றன. தனி ஒரு பக்கமாக ஈழத்தமிழர்கள் எல்லோரும் முரளிதரனுடைய அந்த பயோபிக்கை எதிர்க்கிறார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. அதுபோன்று எல்லோரும் ஆதரிக்கிறார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. இரண்டு பக்க கருத்துக்களும் இங்கேயும் இருக்கின்றன. இல்ல சார், அந்த இரண்டு பக்க கருத்துக்கள்ல எந்த பக்க கருத்து வந்து ரொம்ப வலிமையா வலுவான கருத்தா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார் அந்த ஈழப்பகுதியில? அது உணர்வு சார்ந்த கருத்து தான் எப்போதும் வலிமையானதாக இருக்கும் இல்லையா?
அதனாலே வழிபட்ட மக்களுடைய உணர்வு, அவர் தங்கள் சார்பாக தங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காத ஒருவராக இருக்கிறார் என்கிற போது எதிர்ப்பு குரல்கள் கொஞ்சம் கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கின்றன, அதை மறக்க முடியாது. சார், இப்போ அந்த பாயிண்டே எடுத்துப்போம் சார். தங்களுக்கு ஆதரவாக தங்களுக்கு சார்ந்த ஒரு எதிர்ப்பு குரலை எதிர்க்காதவரனுடைய திரைப்படம் அப்படின்ற ஒரு நபரா முத்தையா முரளிதரன் வந்து இன்று மட்டும் இல்ல, தொடர்ச்சியா அவர் முள்ளிவாய்க்கால் சம்பவத்தின் போது இந்த நாள் என் வாழ்வின் மறக்க முடியாத இனிய நாள் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்ட நாள் தொட்டு முத்தையா முரளிதரனை வந்து அவரை பற்றி எப்பொழுது பேசினாலும் அந்த ஒரு கருத்து தான் முன்வைக்கப்படும். இப்போ இந்த பயோபிக் வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில அது ரொம்ப அடிக்கடி மீண்டும் மீண்டும் அதை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு சூழ்நிலையில. நேற்று முத்தையா முரளிதரன் அவர்கள் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்காரு. அவர் அதுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நான் அந்த போர் முடிவடைந்த சூழ்நிலை தான் இந்த நாள் என் இனிய நாள் அப்படின்னு நான் சொன்னேனே தவிர, மக்கள் வந்து கொன்று குவிக்கப்படுவதை எண்ணி நான் அதை கருத்தில் வைத்து நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் நியாயப்படுத்தியிருக்காரு. இத்தனை நாட்களா நியாயப்படுத்தாத அவர் இந்த பயோபிக் வெளிவரக்கூடிய சமயத்துல மட்டும் இதை நியாயப்படுத்துறதுக்குண்டான நோக்கம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, அவர் இதே கருத்தை இதற்கு முதல்லையும் தெரிவித்திருக்கிறார் உள்ளூரிலே. நான் நினைக்கிறேன் இது தமிழக ஊடகங்களினுடைய கவனத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிலையிலே இப்போது தான் அவருடைய கருத்து தமிழக ஊடகங்களை எட்டி இருக்கக்கூடும். ஆனால் இலங்கையிலே அவர் இந்த கருத்தை இதற்கு முதலும் பல தடவை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தை அவர் தெரிவிப்பதோ அல்லது அந்த நியாயத்தை அவர் தெரிவிப்பதோ இங்கே பிரச்சனை அல்ல. அந்த நியாயத்தை இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் பிரச்சனை. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர் கூறுவதை போல் போர் முடிந்தது குறித்து தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றுதான் அவர் சொன்னார். அது உண்மை. ஆனால் அந்த போர் எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பதுதான் இங்கே கேள்வி. ஒரு இனப்படுகொலையாக, ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு போராக, ஒரு மனிதாபிமான உலக நடைமுறைகளுக்கு எதிரான ஒரு போராக உலக ஆளி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐநாவினுடைய 3 அறிக்கைகளிலே அது போர்க்குற்றங்களாக அல்லது மனித உரிமை மீறல்களாக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாக நிகழ்த்தப்பட்டிருப்பதற்கான சான்றாதாரங்கள் இருக்கிறது. அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு போர் குறித்து, அந்த போர் நிறைவடைந்தது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் சொல்வது என்பது அந்த போர் நிகழ்த்தப்பட்ட முறையையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று அர்த்தமாகிறது. இங்கே எதிர்ப்பு அதற்கான எதிர்ப்பு தானே தவிர, அவர் சொல்கிற மாதிரியாக அந்த வார்த்தைகளுக்கான எதிர்ப்பு அல்ல. அதன் பின்னணியிலே அந்த போர் நிகழ்த்த அந்த அதே வசனத்திலே நீங்கள் இந்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த வழிவகை குறித்து நான் வருத்தப்படுகிறேன் என்று அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆக அவர் அந்த போர் எப்படி முடித்து வைக்கப்பட்டதோ அதை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த போர் முடிந்து விட்டது, அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்குத்தான் எதிர்ப்பு இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் அர்த்தப்படுத்துகிற ஒரு பாரதூரமான விஷயத்துக்கு தான் எதிர்ப்பு இருக்கிறது. ஆனா சார், அதே கடிதத்துல அவர் ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் குட்னஸ், அதுக்கப்புறமா முரளி கிளப் ஆஃப் ஹார்மோனி, இது போன்ற தனக்கு சொந்தமான அமைப்புகளின் மூலம் நான் என்னுடைய மலையக தமிழர்களுக்கு செய்த உதவியை காட்டிலும் ஈழத்தமிழர்களுக்கு செய்த உதவிதான் மிக அதிகம் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா குறிப்பிட்டிருக்காரு சார். அவர் கூறியிருக்கிறார், அதை இல்லை என்று சொல்றது சொல்ல மறக்க முடியாது. அவர் சொல்லியிருக்கிற அந்த விடயங்கள் உண்மை. அவருடைய நிதி நிறுவனங்கள் ஊடாக, அவருடைய வர்த்தக நாமங்களின் ஊடாக, அவருடைய அறக்கட்டளைகளின் ஊடாக அவர் பல உதவிகளை ஈழத்தமிழர்களுக்கும் செய்திருக்கிறார். அதை மறப்பதற்கில்லை. ஆனால் அடிபட்டவனுக்கு பக்கத்திலே இருந்து ஆறுதல் சொல்வது முக்கியமா, அல்லது நீ படிப்பதற்கு பேனாவும் நீ பள்ளிக்கூடம் செல்வதற்காக புத்தகங்களும் கொடுக்கிறேன் என்று சொல்வதா என்பதுதான் இங்கே உணர்வு பூர்வமான அணுகுமுறையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம். இங்கே எதிர்பார்க்கப்படுவது, நாங்கள் அடிபட்டிருக்கிறோம், துன்பப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு வலிக்கிறது, அந்த வலியை தந்தவரோடு கூட நின்று கொண்டு நீங்கள் அதை மறந்து விடுங்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம் என்பதாக முரளிதரன் முன்வைக்கக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் ஈழத்தமிழர்களுடைய ஒரே ஒரு வருத்தம். சார், இந்த பாயிண்ட்டுக்கு என்னன்னா, அவர் அந்த கடிதத்தினுடைய இறுதியில வந்து இலங்கை தமிழனாக பிறந்தது என்னுடைய தவறா அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்காரு சார். அது வந்து என்ன குறிக்குதுன்னா, அந்த இடத்துல வந்து என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாத தன்னுடைய கையாளாக, அதாவது எனக்கு அதுக்குண்டான சூழ்நிலைகள் வாய்த்து வரவில்லை அப்படின்ற அவருடைய சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதமான ஒரு ஸ்டேட்மெண்டாகவும் பார்க்கலாம். ஈழத்தமிழர்களாக பிறந்ததோ அல்லது இலங்கை தமிழனாக பிறந்ததோ நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கவில்லை. அது எல்லோருக்கும் தெரியும். அதுபோன்று எல்லோருமே இந்த போராட்டத்திலே வலி சுமந்திருக்கிறார்களா என்றால், அல்லது வலியை
போராட்டத்தில் இணைந்து கொண்டு இந்த மக்களுக்காக போராடி இருக்கிறார்களா என்று கேட்டால் அப்படியும் இல்லை. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் தான் அந்த மாதிரியான முழுமையான வழியை அனுபவித்திருக்கிறார்கள். ஒப்பீட்டு ரீதியில இதுல வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு அளவிலான வழிகளையும் துன்பங்களையும் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், அந்த இங்கே பேசப்படுவது இலங்கை தமிழனாக பிறந்ததா அல்லது இல்லையா என்பது அல்ல. இலங்கை தமிழனாக பிறந்து விட்டு இலங்கையிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலையை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தரப்போடு நீங்கள் சேர்ந்து நிற்கிறீர்களே என்பதுதான் இந்த இலங்கை தமிழர்களுடைய ஆதங்கம். அப்படி நின்று கொண்டு நீங்கள் எங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறீர்களே, நீங்கள் போர் முடிந்தது எனக்கு சந்தோஷம் என்று சொல்கிறீர்களே, அந்த போர் ஏன் நிகழ்ந்தது என்றால் முரளிதரனை சார்ந்து இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுடைய உரிமைகளையும் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அந்த போர் நிகழ்த்தப்பட்டது. இங்கே ஒரு தீர்வு வந்திருந்தால், இந்த போரினாலே ஒரு தீர்வு வந்திருந்தால் இன்றைக்கு மலையக தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை கிடைக்கக்கூடாது அல்லது அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்க கூடாது, போராடியவர்கள் நாங்கள், சண்டையிட்டவர்கள் நாங்கள், எங்களுக்கு மட்டுமே தாங்கள் என்று யாரும் கேட்டிருக்க போவது இல்லை. அந்த உரிமைகள் எல்லாமும் சமமாக அவர்களுக்காகவும் தான் கிடைத்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் மிக மோசமான வழிமுறைகளூடாக, மனித குலத்துக்கு எதிரான ஒரு பொறியியல் முறைகளூடாக முடித்து வைக்கப்பட்ட போது, அந்த முடித்து வைக்கப்பட்டதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் நீங்கள் அந்த உரிமை போராட்டத்தையும் சேர்த்து மறக்கிறீர்கள் என்று அர்த்தப்படுகிறது. அந்த நியாயங்களை, எங்களுடைய நியாயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், எங்களுடைய நியாயங்களுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்தவர்கள், அந்த துன்பத்தை கொடுத்தவர்கள், இனப்படுகொலையை நிகழ்த்தியவர்களோடு இருந்து கொண்டு அவர்கள் சொல்கிற நியாயத்தை நீங்கள் பிரதிபலிப்பதுதான் இங்கே பிரச்சனை என்கிறார்கள் இந்த மக்கள். இல்ல சார், அந்த கடிதத்தையே நம்ம எடுத்துக்கலாம் சார். அவர் இன்னும் உருக்கமா என்ன சொல்றாருன்னா, இந்த போரின் பொழுது இழப்பு உங்களுக்கு மட்டும் ஏற்படவில்லை, என்னுடைய தந்தை என் கண் முன்னாலேயே வெட்டப்பட்டார், என்னோடு இன்று விளையாடி கொண்டிருந்த என்னுடைய சக நண்பன் நாளைக்கு என்னோடு மைதானத்திற்கு விளையாட வரமாட்டான், இழப்பு எங்களுக்கும் தான் நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான பகுதி அந்த கடிதத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. எந்த விதத்துலன்னா இழப்பு எங்களுக்கும் இருந்தது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு சார். ஆமா, அப்படி உங்களுக்கும் இழப்பு இருந்தது, அதை விட பல மடங்கு இழப்பையும் துன்பத்தையும் அனுபவித்த ஒரு மக்கள் கூட்டமும் இருந்தார்கள். அப்படி இருந்தபோது இழப்பையும் துன்பத்தையும் அனுபவித்த நீங்கள் எப்படி அந்த அடக்குமுறையாளர்களோடு சேர்ந்து நின்று கொண்டு நீங்கள் மறந்து விடுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து போவோம் என்று கேட்கிறீர்கள். இங்கே நீதியை கேட்டு ஒரு மக்கள் கூட்டம் நிற்கும் போது, பாதிக்கப்பட்டவர்கள் நிற்கும் போது, நீங்கள் அந்த நீதியை மறுக்கின்ற தரப்போடு நின்று கொண்டு எப்படி கேட்க முடியும், நீங்கள் மற்றவர்களும் என் போன்றே வாருங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதுதான் பிரச்சனையானது. அதனோடு தான் உடன்பட மறுக்கிறார்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்னென்றால், இந்த அரசியல் என்பது கிரிக்கெட்டுக்கும் இலங்கை அரசியல், இலங்கை இன அரசியலுக்கும் இடையிலே முரளிதரனுக்கு முன்பிருந்தே ஒரு தொடர்புண்டு. அது எப்படி என்றால், இலங்கை என்கிற ஒரு சிறிய நாடு உலகினுடைய பல நாடுகளிலே, குறிப்பாக மேற்குலக நாடுகளிலே அறியப்படுவதற்காக ஒரு காரணமாக இருந்தது கிரிக்கெட். அப்படி கிரிக்கெட் போட்டிகள் நடக்கும் போது இங்கே நடக்கிற போர், இங்கே நடந்து கொண்டிருந்த இனப்படுகொலை என்பவற்றையும் அந்த மக்கள் கூட்டத்தினுடைய, வெளியே இருக்கக்கூடிய உலக மக்களினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த கிரிக்கெட், இலங்கை கிரிக்கெட் அணி விளையாடுகின்ற அரங்குகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. ஆக இந்த கிரிக்கெட்டுக்கும் இலங்கையினுடைய இன அரசியலுக்குமான தொடர்பு என்பது முரளிதரனுக்கு முன்னானது. அது முரளிதரனோடு ஆரம்பித்த ஒன்று அல்ல. தொடர்ச்சியாக இலங்கை அணி விளையாடுகிற மைதானங்களிலே பல்வேறு வகையிலான எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அரசாங்கம் தமிழர்களை இனப்படுகொலை செய்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கான களங்களாக அந்த மைதானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறெல்லாம் அந்த கிரிக்கெட் என்பது இலங்கையிலே தமிழின அழிப்புக்கு எதிரான ஒரு களமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியிலேதான் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது கூட முத்தையா முரளிதரன் அவர்கள் அது குறித்து எந்த ஒரு சர்வதேச அரங்கிலும் அல்லது எந்த ஒரு நாட்டிலும் அவர் அது பற்றி பேசியதில்லை. சிம்பாவையிலே ஒரு ஒடுக்குமுறை நடந்த போது அந்த அணியை சார்ந்த ஆன்டி ஃபிளவர் வந்து தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். இங்கே ஒரு இன ஒடுக்குமுறை நடக்கிறது, இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் பேசாமல் விட்டால் அது நியாயமானதாக இருக்காது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி ஒரு ஒரு விடயத்தை கூட முரளிதரன் செய்ததில்லை. அப்போதும் அந்த இலங்கைக்கும் இலங்கையினுடைய இராணுவத்துக்கும் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கும் எதிராக இந்த மக்கள் கூட்டம் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்று முரளிதரன் செய்யவில்லை என்பதை இந்த மக்கள் கேட்கவும் இல்லை.
முரளிதரன் ஒரு தமிழராக அங்கே விளையாடுவதே ஒரு பெரிய விஷயம். அதனால் அவர் அப்படி செய்யாவிட்டாலும் அவர் விளையாடட்டும் என்றுதான் அவர்கள் அனுமதித்து இருந்தார்கள். அவரை ரசித்தார்கள். இலங்கை அணியை வெறுத்த பலர் கூட முரளிதரனை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு வீரராக. அப்படி இருக்கும்போது அவ்வாறு இருந்த ஒருவர் திடீரென அதே தரப்புகளோடு சேர்ந்து கொண்டு அதே தரப்புகளுக்காக பேசுவது என்பது இங்கே உறுத்தலாக தன்னுடைய விரலே தன் கண்ணை குத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. சார், ரெண்டு விஷயம் சார். ஒன்னு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த திரைப்படம் வந்து முழுக்க 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 ஒரு விளையாட்டு வீரரனுடைய கதை மட்டும்தான். நான் ஒரு மலையக தமிழனாக இருந்து எனது பல ஒடுக்குமுறைகளையும் தாண்டி நான் எப்படி இலங்கை அணியினுடைய வீரராக மாறி சாதனை புரிந்தேன் என்பதை மட்டும்தான் இந்த திரைப்படம் பேசுது. தயவு செஞ்சு இதை அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு வந்து, நான் எல்லாருக்குமே பொதுவானவன், எங்களுக்கு சிங்களவர்களும் சரி, ஈழத்தமிழர்களும் சரி, மலைவாழ் தமிழர்களும் மலையக தமிழர்களும் சரி, வெவ்வேறு கிடையாது, எனக்கு எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, மக்களாக எல்லோருக்கும் எல்லோருமே ஒன்றுதான். இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கும் சிங்களவர்கள் எதிரிகள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் எதிரிகள் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கங்கள் ஆட்சியிலே இருப்பவர்கள் அதை ஒரு அஜெண்டாவாக ஒரு நிகழ்ச்சி நிரலாக வைத்துக் கொண்டுதான் செயற்படுகிறார்கள். அதை மறக்க முடியாது. ஒரு புறத்திலே இப்படியெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டாலும் கூட, இன்னொரு பக்கத்திலே இந்த ஆட்சியாளர்களை தெரிவு செய்பவர்கள் யார் என்று கேட்டால் இதே அப்பாவி மக்கள் தான். அவர்கள் வாக்களித்துத்தான் இந்த அரசியல்வாதிகளை ஆட்சியாளர்களை தெரிவு செய்கிறார்கள். அப்படி தெரிவு செய்யப்படுகிற ஆட்சியாளர்கள் எனப்படுவோர் எதிர்காலத்திலே என்ன செய்வார்கள் என்று தெரிந்து கொண்டுதான் அந்த விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி இருக்கும் போது முத்தையா முரளிதரன் போன்றவர்கள் வந்து எனக்கு நான் எல்லோருக்கும் சமனானவன், எனக்கு ஒரு தரப்பினருடைய பாதிப்பை பற்றி பேசுவதற்கு விரும்பவில்லை என்று சொல்லுவது, நீங்கள் ஒரு தரப்பினுடைய பாதிப்பை பற்றி பேசாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா தரப்பினுடைய பாதிப்பை பற்றியும் பேசலாம். குறைந்தபட்சம் மலையக தமிழர்களுடைய துன்பத்தை பற்றி கூட பேசலாம். நீங்கள் அதுவும் கூட பேசியதில்லை. ஈழத்தமிழர்கள் துன்பம் பற்றி பேச வேண்டும் என்பதில்லை. மலையக தமிழர்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகளே செய்யப்படவில்லை. அவர்கள் தொடர்ந்து தோட்ட கூலிகளாகவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அது குறித்து கூட ஒரு நாளும் அவர் அதே தான் சொல்றாரு. என்னன்னா, இந்த திரைப்படம் வந்து ஒரு மலையக தமிழனினுடைய குடும்பத்தில் பிறந்து என்னுடைய ஒடுக்குமுறை முறைகளை எல்லாம் மீறி நான் எப்படி சாதித்தேன்றதை பேசக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்னு சொல்றாரு அந்த கடிதத்துல. அது சரிதான். ஆனால் அதை ஒரு சிங்கள சினிமா தயாரிப்பாளரோ அல்லது ஒரு சிங்கள சினிமா இயக்குனரோ எடுத்திருந்தால் இது இவ்வளவு பெரிதாக வந்திருக்க போவது இல்லை. இது அந்த களத்தை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா நிறுவனத்துக்கும் ஒரு சினிமா தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குனருக்கும் ஏன் கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது என்றால் தமிழன் என்கிற அந்த அடையாளம். ஆக அந்த தமிழன் என்கிற அடையாளத்தின் அடிப்படையிலே, அந்த உணர்வு ரீதியான அடையாளத்தின் அடிப்படையிலே இந்த திரைப்படம் தொடக்கப்படுவதன் காரணமாகத்தான் அந்த தமிழ் உணர்வு என்பது அங்கே வெளிப்படுகிறது. அப்படி தமிழ் உணர்வு என்பது வெளிப்படும் போது அதை நீங்கள் வர்த்தக ரீதியாக பயன்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்கிற போது அந்த தமிழ் உணர்வு தான் இங்கே திரும்பவும் உங்களுக்கு எதிரான எதிர்ப்பையும் காட்டுகிறது, எதிர் விளைவுகளையும் அது காட்டுகிறது. அந்த தமிழ் உணர்வு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரை அந்த படத்தை வெற்றிகரமாக வியாபாரமாக்க முடியும் என்று சிந்திக்க வைக்கிறது. ஆகவேதான் அது அதே தமிழ் உணர்வு. நீங்கள் ஒரு தமிழனாக செயற்படாத போது, நீங்கள் ஒரு தமிழனாக எங்களுக்கு ஆதரவு தராத போது நாங்கள் அதை எதிர்க்கிறோம், நாங்கள் அந்த படத்தை பார்க்க மாட்டோம் என்று ஒரு எதிர்வினை ஆற்றுகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். சார், இப்ப இந்த 800 திரைப்படத்தினுடைய முதல் கட்ட முன்னோட்ட காட்சி வெளிவந்ததுல இருந்தே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு நிலவிட்டு இருக்கு. அந்த காட்சி நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதுல ஒரு சில விதமான போர் சூழல்கள்லாம் அந்த காட்சியில வர, அது எந்த மாதிரியான அரசியலை அந்த படம் பேசுதுன்னு உங்களால யூகிக்க முடியுதா? முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் சொல்லும் போது இலங்கையினுடைய இன அரசியலை தொடாமல் அதை சொல்ல முடியாது. அவரே அதை ஒட்டுக்கொடுத்தார். என்னுடைய அப்பா 77 83 அடிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் பாதிக்கப்படாதவர்கள் அல்ல. அப்போ நீங்கள் ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கேள்வியை எழுப்பினீர்களாக இருந்தால் அது இங்கே ஈழத்தமிழர்களுடைய அரசியலோடு தொடங்கப்பட்டுவிடும். அது நீங்கள் மறைமுகமாக சொன்னால், நேரடியாக சொன்னால், குண்டு விழுகிற காட்சிகளை காட்டினால் அல்ல, அல்லது குண்டு வீழ்ந்ததனாலே வந்த விளைவுகளை காட்டினால் என்ன,
இந்த படம் முரளிதரன் என்பவருடைய ஒரு படம், இலங்கையினுடைய இன அரசியலை தவிர்த்து கொண்டு சொல்லப்பட முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் அவரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் பிறந்தார் இறந்தார் என்கிற இந்த பிறந்தார் வளர்ந்தார் விளையாடினார் என்கிற இந்த வரலாற்று கதைகளும் சொல்லாமல், அவர் எத்தனை போட்டிகள் விளையாடினார் அதனுடைய எத்தனை விக்கெட்டுகளை அவர் எடுத்தார் என்பதை மட்டும்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த அரசியலை அந்த விளையாட்டில் இருந்து ஒதுக்கி வைக்க முடியும். ஆனால் முரளிதரன் யார், அவர் எப்படி பிறந்தார், அவருடைய வம்சாவளி என்ன, அது இலங்கையிலே எந்த வகையிலான வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறது, அதனுடைய பின்னணி என்ன என்றெல்லாம் நீங்கள் பேசும்போது அந்த வளர்ச்சி, அவருடைய வளர்ச்சி ஏன் அவ்வளவு சிக்கலானதாக இருந்தது என்று நீங்கள் சொல்ல புறப்படும் போது எப்படி அரசியலை தவிர்க்க முடியும்? அதுக்குள்ளே அதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தவிர்க்க முடியாமல் போகும்போது நீங்கள் சொல்ல போகிற அரசியல் எப்படிப்பட்டது? ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்களை அதற்கு அவர்களுக்கு மாறான அல்ல அவர்களுக்கு பாதகமான அரசியல் ஒன்று செய்யப்படக்கூடாது என்று விரும்புகிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த தரப்புகளோடு உங்களுடைய தமையனார் தேர்தலிலே போட்டியிடுகிறார். அந்த போட்டிக்கு அந்த தேர்தலுக்கு நீங்கள் ஒரு பரப்புரையாளராக போய் ஆதரவு திரட்டுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த அரசியலை உங்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நேர்மையாக சொல்லி இருப்பீர்கள் என்றும், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வழிவ அவுட்புட் நேர்மையானதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்க முடியாது அல்லது சந்தேகம் கொள்வதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. அதன் வழியாக அதன் விளைவு தான் இது என்று. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த திரைப்படத்துல வந்து இந்த அரசியலை எடுத்துக்கொள்ளாமல் இந்த திரைப்படத்தை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட முன் வச்சீங்க. இந்த அரசியலை சரியாக கையாள்வார்களா என்கின்ற சந்தேகமும் நியாயமானது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சீங்க. ஒருவேளை இந்த திரைப்படத்தில் இந்த அரசியல் சரியாக கையாளப்படாமல் இருந்தால் இது எந்த மாதிரியான எதிரொலி ஈழ மண்ணிலும் சரி இலங்கையிலும் சரி எது மாதிரியான எதிரொலி விளைவிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு திரைப்படம் மிகப்பெரிய எதிரொலியை விளைவித்து விடுமான்னு தெரியவில்லை. என்ன சொல்லுவார்கள் என்றால், இதற்காகத்தான் நாங்கள் அப்போதே எதிர்த்தோம், இது மாதிரி சொல்லப்படும் ஒரு ஒரு காரணம் சொல்லப்படும். ஏனென்றால் இப்ப இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி அந்த படத்தை நாங்கள் செய்ய போகிறோம் என்று அந்த நிறுவனம் ஒற்றைக்காலிலே நின்றால் அதை தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஒரு வர்த்தகம் சார்ந்தது, அந்த வர்த்தகத்திலே அவர்களுக்கு லாபங்களிலே நட்டங்களிலே வேறு வேறு அளவுகோல்கள் வரலாம். இந்த எதிர்ப்புகளினாலே அந்த அளவுகோல்கள் மாறலாம். ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறைவடையலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம், இவ்வளவுதான். அது அவர்களுடைய பிரச்சனை. ஆகவே அவர்கள் அதை தாண்டி நாங்கள் இல்லை எடுத்துத்தான் ஆக போகிறோம் என்றால் யாராலும் அதை தடுத்து விட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. இங்கே பேசப்படுவதெல்லாம் நான் நினைக்கிறேன், இந்த பிரச்சனையிலே அடிப்படையாக நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த தமிழ் உணர்வு என்பதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்ட இருக்கிற விடயம், இணைக்கிற விடயம். இங்கே முரளிதரன் என்பவர் உடைய படம் தமிழ்நாட்டிலே வர்த்தகமாவதற்கு இருக்கக்கூடிய அடிப்படையான காரணம் தமிழர் என்பது போலவே, சேதுபதி விஜய் சேதுபதி என்கிற ஒரு நடிகரும் தமிழர்கள் அவரை தங்களுடைய தத்து பிள்ளையாக அல்லது பக்கத்து வீட்டு பிள்ளையாக அவரை அவ்வளவு நெருக்கமாக பார்க்கிற போது அவர் இந்த ஒரு தமிழர்களுக்கு மாறான ஒருவருடைய பாத்திரத்தை நடித்து அவரை நியாயப்படுத்துவதா என்பதுதான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுடைய பலருடைய கேள்வி. அது கவிஞர் தாமரை ஆகட்டும், பாரதி ராஜாவாகட்டும், சீரன் ஆகட்டும், அவர்களுடைய அறிக்கைகளிலே எல்லாம் தொனிக்கிற தொனி என்னவென்றால் அதுதான், விஜய் சேதுபதி இதை செய்வதா. ஒருவேளை வட இந்திய நடிகர்கள் யாராவது செய்திருந்தால் அவர்கள் அது பற்றி பெரிய அளவிலே கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லது சாதாரணமான ஒரு எதிர்ப்போடு கடந்து போயிருக்க கூடும். ஆனால் இந்த இந்த உணர்வு தான் அங்கே இணைக்கிறது. அவர்கள் மிக நெருக்கமாக விஜய் சேது நீண்ட காலத்துக்கு பிறகு விஜய் சேதுபதியை இந்த மக்கள் தங்களுக்கு அவ்வளவு நெருக்கமானவராக உணரும் போது, அப்படி ஒரு தமிழ் மகன் என்று அவரை கொண்டாடும் போது, அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மகன் தமிழர்களுக்கு எதிரான ஒரு தரப்போடு இருக்கக்கூடிய அவருடைய கதாபாத்திரத்தை செய்வதா, அதன் மூலம் அவரை நியாயப்படுத்த முற்படுவதா என்கிற ஒரு அறக்கேள்வியின் மீதுதான் இவ்வளவும் நடக்கிறது. இல்ல சார், நீங்க ஒரு கேள்வி ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா ஒரு திரைப்படம் அவ்வளவு பெரிய எதிரொலியை ஏற்படுத்துமா அப்படின்னு தெரியலன்ற மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பத்துல சொன்னீங்க. இந்த பதில் ஒன்னோட ஆரம்பத்துல ஒரு திரைப்படம்ன்றது வந்து சாதாரண பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே பாத்திர முடியாது. சரியான ஒரு திரைப்படம்ன்றது ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு, அதுவும் ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு திரைப்படம், அதுவும் ஒரு பயோபிக் அப்படின்னு வர்றப்ப அது வருங்காலத்துல ஒரு ஆவணமாகவே மாறத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு
வாய்ப்புகளும் இருக்கு. வருங்கால தலைமுறையினர் முத்தையா முரளிதரனை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த திரைப்படத்தை பார்த்து விடலாம். அப்ப திரைப்படம்ன்றது ஒரு விஷுவலைஸ்டு ஸ்கிரிப்ட் தானே, அதை முதல்ல பாத்துடலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை வந்து அவங்க மேற்கொள்ளுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒரு ஆவணமாக ஒரு திரைப்படம் மாறும் பொழுது அது கண்டிப்பா ஏதாவது ஒரு எதிரொலிய, அந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய அரசியல் சரியா கையாளப்படலைன்னா அது வேற மாதிரியான எதிரொலிக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார்? ஆமாம், இந்த கேள்வியை நீங்கள் அணுகுவதற்கும் நான் அணுகுவதற்கும் இடையிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி அதை பார்க்கிறேன் நான் என்றால், நீங்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கிறீர்கள். நான் ஈழத்தினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கிறேன். என்னுடைய கருத்திலே நான் அதை சொன்ன அந்த திரைப்படம் இங்கே அவ்வளவு பெரிய தாக்கத்தை செலுத்துமா என்று நான் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இங்கே இந்த பிரச்சனை இன்னும் முடிவடையவில்லை. இது கொதிநிலையிலேயே இருக்கிறது, தலைமுறை கடந்தும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது, அந்த கொதிநிலையிலே அந்த பிரச்சனை இருக்கும்போது, இது மாதிரியான படங்களின் ஊடாகத்தான் அந்த வரலாற்றை அல்லது அதனுடைய போக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் இளம் தலைமுறை என்கிற தேவைகள் வந்து இங்கு மட்டுப்பாடானவை. அது அதற்கு வாய்ப்புகள் குறை. ஒருவேளை இந்த கதை சொன்னாலும் கூட அதை தாண்டி அவர்களுக்கு எங்களுடைய பாடுகளை, எங்களுடைய சுமைகளை, வேதனைகளை, துன்பங்களை, இனப்படுகொலை பற்றி சொல்வதற்கான ஆயிரம் ஆயிரம் காணொலிகள் இது எல்லாமே இருக்கின்றன. ஏன்னா அது இன்னும் கொதிநிலையிலே தான் இருக்கிறது. அந்த பிரச்சனை தீர்ந்து விடவில்லை, நீத்து போகவில்லை, ஆறிப்போய் விடவில்லை. அப்படி இருக்கும் போது இது உள்ளே வந்து ஒரு பெரும் தாக்கத்தை, அது நான் ஒரு வெறுப்புணர்வை முரளிதரன் மீதும் அல்லது அந்த அவர் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மீதும் அல்லது ஒரு தமிழகம் இன்னும் மீறி போனால் தமிழக சினிமா துறை மீதும் ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குகின்ற ஒரு அளவிலேயான தாக்கத்தை தவிர்த்து, அது இந்த போராட்ட களத்திலே அல்லது இந்த அரசியலிலே ஒரு பெரும் மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போது இருக்கிற நிலைமையிலே என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு இன்னும் ஒரு 20-30 வருடங்களுக்கு பின்னர் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே நீர்த்து போய் எல்லாரும் மறந்து போகின்ற ஒரு சூழலிலேயும் இது ஒரு ஆவணமாக தங்குகிற பட்சத்திலே நீங்கள் சொல்வது போன்று நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை மறக்க முடியும். சரி, இப்ப இந்த முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை திரைப்படத்திற்கு வந்து இளம் வயது முத்தையா கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு தன்னை அணுகியதாகவும், எனக்கு முழுமையான கதைகள் சரிவர சொல்லப்படவில்லை, ஆங்காங்கே தான் சொன்னாங்க, ஆனா அதுல இருக்கக்கூடிய அரசியல் சரியா கையாளப்படவில்லையோன்ற சந்தேகத்துல நான் அதை விட்டு விலகிக்கிட்டேன். காரணம், என்னுடைய தாய் வந்து ஒரு ஈழத்தில் பிறந்த ஒரு பெண்மணி, அதனால் எனக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரன் திரைப்படத்துல நடிச்ச டிஜே அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒண்ணு அளிச்சிருக்காரு. இதுல என்னன்னா, விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கதை முழுமையாக சொல்லப்படாமல் இருந்து, விஜய் சேதுபதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரை சரிவர புரிந்திராமல் அந்த திரைப்படத்தில் ஒப்புக்கொண்டிருப்பார் என்று பார்க்கலாமா சார்? அதான் நான் சொல்கிறேனே, அந்த மாதிரியான ஒரு எஸ்கேப் ரீசன்ஸை வந்து அதுக்கான காரணத்தை விஜய் சேதுபதி போன்றவர்களிடம் இருந்து மக்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அவர் மிக கௌரவத்தாக மக்களோடு மக்களாக நீங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிற பட்டமே மக்கள் செல்வன் இல்லையா? அப்ப மக்கள் தங்கத்தை ஒருவனாக பார்க்கிறதுனாலேதான் அவர் அதை செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர் இந்த மாதிரி காரணம் சொல்லக்கூடாது. அவருக்கு இளப்பிரச்சனை தெரியும், இளப்பிரச்சனையிலே நடந்திருக்கக்கூடிய இனப்படுகொலைகள் தெரியும். அது வந்து அவர் அப்படித்தான் அவர் தன்னை போர்ட்ரேட் பண்ணி கொள்றார். இந்த ஊடகங்களூடாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதத்திலே இருந்து அவர் ஒரு நியாயமானவர், மக்கள் சார்ந்து நியாயமானவர்களாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறதுனாலேதான் இந்த பிரச்சனை வருகிறது. அதிகமானவர்கள் அப்படி எதிர்பார்க்கிறார்கள் அவரிடம் இருந்து. அதுதான் தமிழக மக்கள் வந்து விஜய் சேதுபதி அவர்களை வந்து தனது பக்கத்து வீட்டு பிள்ளை போல பாவிக்கிறார்கள், மக்கள் செல்வனாகவே போட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள் அந்த நடிகரை எவ்வாறு பார்க்கிறார்கள், எந்த விதத்துல அணுகுமுறை இருக்கிறது, அவர்கள் இந்த திரைப்படம் சார்ந்து என்ன எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள் விஜய் சேதுபதியிடம்? இது டிஜிட்டல் உலகம், அதனாலே அந்த கடத்தல், உணர்வு கடத்தல் மிக அதிகமானதாகவே தமிழர்களிடமும் இருக்கிறது. நீங்கள் எப்படி உங்களுடைய ஊடகங்களிலே விஜய் சேதுபதியை போர்ட்ரேட் பண்ணுகிறீர்களோ அப்படியே அதை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு இளம் தலைமுறையும் மக்கள் கூட்டமும் இங்கேயும் இருக்கிறது. ஆகவே கணிசமான அதே மாதிரி தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். புலம்பெயர் தமிழர்கள் இதன் மீது பெரிய அளவிலே ரியாக்ட் பண்ணுகிறார்கள் என்றால், எதிர்வினை ஆட்டுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அதுதான். இங்கேயும் ஊடகங்களிலே வந்து இது ஒரு பேசு பொருளாக ஈழத்திலே இருக்கிறவர்களும் இதை பற்றி பேசுகின்றார்கள், எழுதுகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவரை அது மாதிரியாக, ஏன்னா ஊடகங்கள் வழியாகத்தான் அவரை எங்களுக்கு தெரியும்.
சினிமா ஒரு அல்லது செய்தி ஊடகங்கள் வழியாகத்தான் நாங்கள் அவரை தெரிந்து கொள்கிறோம். ஆகவே ஊடகங்கள் அவரை எப்படி எங்களுக்கு காட்டுகின்றனவோ அப்படித்தான் நாங்கள் அவரை புரிந்து கொள்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படித்தான் அவர் எங்களுக்கு நெருக்கமானவராக இருக்கிறார். ஆகவே அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமும் அவரிடமிருந்து வருகின்றன. இன்னும் கூடுதலாக எனக்கு என்னோடு இருக்கக்கூடிய ஒருத்தன், நீங்கள் பல்கலைக்கழகத்திலே அல்லது கல்லூரிகளிலே இருந்தால் என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடியவன் சரியோ விளையோ என்னோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பும் இல்லையா? அது அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நிலை என்றுதான், மனோநிலை என்றுதான் நான் கருதுகிறேன். சார் ரொம்ப நன்றி சார், இலங்கையிலிருந்து எங்களோடு இணைந்திருந்தமைக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்று நமது தூர பார்வை நிகழ்வில் நம்மோடு இணைந்திருந்தார் இலங்கையின் பிரபல பத்திரிகையாளர் திரு பிரேமானந்த் அவர்கள். அடுத்த நிகழ்வில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேன்குமார். இணைந்திருங்கள் ஆதன் தமிழுடன்.